வணக்கம். சித்திர சினிமா நேயர்களாகிய உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்ரா முரளி. அதே வணக்கம். கொரோனா இப்படி நிறைய காரணத்தால் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பண்ண முடியலை. இனிமே தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்றுன்னு கண்ணாசம் பாட்டியிருக்காரு. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நிலைப்பதிலே நடந்தது தான் எத்தனையோன்னு கவிஞர் பாடியிருக்காரு. அப்படி பாடின ஒரு கவிஞர் மாயவநாதன், திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். அவரை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா காதல் வந்தாலே பெண்களை வந்து மானே தேனே குயிலே பொன்மானேன்னு பாடுவாங்க. அந்த வகையில் நிலாவை கம்பேர் பண்ணி பாடுறாங்க. நிலாவை பற்றி, அதாவது பெண்களை வந்து நிலாவாக வர்ணித்து பாடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பல பாடல்களும் வந்திருக்கு. இலக்கிய சோலை நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கவிஞர் மாயவநாதன் அவருடைய பாடலோடு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இலக்கிய செறிவு நிறைந்த பாடல்களை நீங்கள் இனிமேந்து வந்து வரப்போகிற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக கேட்பீங்க. அவர் சொன்ன மாதிரி பெண்களை வர்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து, அதாவது பூவை பற்றி, பூவை கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா நிலா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிலாவை தான் பார்க்க போகிறோம். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நிலா பாட்டு, பின்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, அந்த பாட்டு. அதை நீங்கள் வேணால் உங்கள் குரலில் ஒரே ஒரு வாட்டி பாடுங்க சார். அப்புறம் பாடுவோம் சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அதுக்கப்புறம் மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு, தலைவர் பாட்டு. ஆமாம், நம்ம படிக்க வரோம். இப்போ வந்து ஜோதி கண்ணம்மா அதை பாடியிருக்காங்க, நம்ம ஒரு ரெண்டு வரி கேட்டுருவோம் சார். ஜோதி கண்ணம்மா பாடியிருக்காங்கல்ல, அதை பார்ப்போம், கேட்போம். மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் கண்டு, பேசவும் அரிதான பிரேமையின் சிரம் கண்டு, பேதங்கள் பறந்தோடுதே கண்ணா, பேதங்கள் பறந்தோடுதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. ரொம்ப இனிமையாக ஜோதி கண்ணம்மா பாடின அந்த பாட்டை கேட்டோம். இப்போ அடுத்தாக்கில் அந்த பாட்டையும் கேட்டு பார்ப்போம். நம்ம நான் வந்து படிக்கத்தானே படிக்கிறேன், அவங்க பாடுவாங்கல்ல, அதனால தான். அடுத்தது வந்து அத்திக்காய் காய் ஆலங்காய், ஐஸ்வர்யா பாடியிருக்காங்க. ஆமாம், அது கூட நல்ல பாட்டு தான். நம்ம அந்த ப்ரோக்ராமில் சொன்னதுனால தான் அத்திக்காய்னு எல்லோரும் அத்திக்காய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்புறம் அத்திக்காய்னா அந்த திசையில் காய் வெண்ணிலவேன்னு சொல்லி பாடுற மாதிரி கண்ணாசம் பாட்டு, அருமையான பாடல். அந்த பாட்டை கூட ஐஸ்வர்யா பாடியிருக்காங்க, அது கேட்கலாம். ஐஸ்வர்யா பிரசன்னா பாடியிருக்காங்க, அது கேட்கலாம். நான் வந்து பாட்டை படிக்கிறதுனால இங்க பாடுறத கேட்கட்டும் அவங்க. இல்லை, சரி, கண்டிப்பா கேட்போம். அடுத்தது வந்து மிஸ்ஸி அம்மா படத்தில் வர வாராயோ வெண்ணிலவே கேளாயோ எங்கள் கதை, அது வந்து ஜோதி கண்ணம்மா, நம்ம ஜோதி கண்ணம்மா பாடியிருக்காங்க, அதை நம்ம கேட்கலாம். வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே. அகம்பாவம் கொண்டு சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான், சதிப்பதி விரோதம் மிகவே சிதைந்த தீதம் தரும் வாழ்வே. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே.
இப்போ வந்து நம்ம என்ன பாட்டை பற்றி கேட்க மாயவநாதன் அவர் எழுந்த பாட்டு என்ன பாட்டை பற்றி சரி பார்க்க போகிறோம் நம்ம இப்படி வெண்ணிலவே அந்த நிறைய பாட்டு வெண்ணிலாவை பற்றி பாடி கேட்டுட்டோம் இப்போ இன்னும் வாலி பாட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிர் இல்லை இதுதான் சார் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எப்போ பாடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்ல பாட்டு இப்படி எல்லாருமே வந்து பெண்ணையும் நிலவையும் இணைச்சி பாடுறாங்க ரைட்டு ஆனால் நம்ம கவிஞர் என்ன பாட்டிருக்காருன்னு தன்னிலவுங்கார் தன்னிலவுனால் அந்த காலத்து பாட்டிலேருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நிலவு குளிராக இருக்கும்னு யாருக்கும் தெரியாது தன்னிலவு அந்த தன்மைங்கிறது வந்து குளிர்ச்சி அப்போ தன்னிலவு தேநீரைக்க தாளை மலர் பூச்சரிக்கன்னு ஒரு பாட்டு வருது தாளை மலர் நீர் தெளிக்கன்னு வரும் நினைக்கிறேன் அது ரொம்ப அருமையான பாட்டு படித்தால் மட்டும் போதுமா படித்தால் மட்டும் போதுமா அந்த பாட்டுல சாங்ல அந்த அந்த பாட்டு அருமையான பாடல் அதுல ஃபுல்லா அந்த வரிகள் வரும் அதாவது நிலவு குளிர்ச்சியா இருக்குன்னு தெரியாம இருந்த டயத்திலேயே அந்த காலத்திலே இப்படி ஒரு அருமையான பாட்டு எழுதியிருக்காரு மாயவநாதன் ஆனா இப்படி நல்ல நல்ல பாடல்கள் எழுதி கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் வயசுலயே இவர் 37 வயசு 33 வயசுல இறந்து போறாரு ஆனா இன்னைக்கு அவரை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் என்னன்னா அந்த கருத்து செறிவு நிறைந்த மிக அழகிய தமிழ் கொண்ட பாடல்கள் அவை எல்லாமே அதே மாதிரி அதே படத்துலயே சார் நம்ம கவிஞர் கண்ணதாசனும் ஒரு மூணு பாட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே படத்துல படித்தால் மட்டும் போதுமான படத்துல ஆனா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் இவர் எழுந்த பாட்டு நிலாவை பத்தி இந்த பாட்டு இல்லையா நல்ல பாட்டு அது அதை நம்ம கேட்கலாம் கேட்கலாம் ஐஸ்வர்யா பாடிருக்காங்க இப்ப நம்ம கேட்கலாம் அந்த பாட்டை தன்னிலவு தேநிறைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கண்ணி மகள் நடை பயின்றே சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் நாணி நின்றாள் தன்னிலவு தேநிறைக்க தாழை மரம் நீர் தெளிக்க நெஞ்சம் அது நலைய சார் நம்ம வந்து இப்போ கேட்டோம் இல்லையா பாட்டு இது வந்து திரு மாயவநாதன் அவர்கள் எழுதியிருக்காரு அதே படத்துலேயே வந்து கவிஞர் கண்ணதாசனும் எழுதியிருக்காரு இப்போ ரெண்டு கவிஞரும் வந்து ஒரே படத்துக்கு பாட்டு எழுதும்போது அவங்களுடைய அந்த இணக்கம் எப்படி இருந்தது அந்த கவிஞர்களுக்குள்ள இணக்கம் பற்றி கேட்டிங்களா 1963 மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாத ராமூர்த்திக்கு வந்து மெல்லிசை மன்னன் பட்டம் கொடுக்காங்க இது ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்கு அதுக்கு வந்து சிவாஜி நடிகத்தில் வந்திருக்காரு கண்ணதாசனும் வந்திருக்காரு அப்போ வந்து வாலி அப்போ தான் அறிமுகமான பீரியடு கற்பகம் படத்தில் வாலியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கற்பகம் படத்தில் பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் பார்வைகளே படம் பிடிச்சாம்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாடல் வரியில் ஒரு வரியை எடுத்துகிட்டு கண்ணாசம் பாடுறாரு மனசுக்குள்ளே தேரோட்டி மயிலிறகில் வடம் பிடிச்சான் இந்த ஒரு வரி போதையா வாலிதான் என் வாரிசு அப்படின்னு பகிரங்கமாக கண்ணாசன் சொல்லுவார் அதாவது கண்ணாசனுக்கு நிகராக வாலியும் மேலே வராது ஆனால் அவங்களுக்குள்ள எதுவும் கிடையாது அவர் நல்ல மனசோடு அவரும் வாழ்த்துறாரு வாலியை வாழ்த்துறாரு வாலி வந்த புதுசு அதாவது கற்பகம் படத்தில் அந்த எழுந்த அந்த பாட்டு அப்படி வாழ்த்தி பண்ணனால தான் இரண்டு நல்ல உள்ளங்கள் நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கும் பாடல்கள் வந்து நல்லா நிலைச்சு நிற்குது அவங்க எழுந்த பாடல்கள் இன்னமும் நம்மளுக்கு நம்ம போன வருஷம் ஹிட்டான பாட்டு ஏதாவது நம்ம பாட்டை சொல்ல முடியுமா கண்டிப்பாக இல்லை சார் நான் உங்களுக்கும் தெரியல எனக்கும் ஞாபகத்துக்கு வரல ஆனால் இது எத்தனை 63 ஆமாம் கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்மளும் அந்த பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதை கேட்கும் போதே மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படியே காம் ஆகிடும் மைண்டே நமக்கு வந்து ரொம்ப நல்லா மனசு உள்ளவங்க எழுத நல்ல வரிகள் எழுத பாட்டு நம்ம மனசுக்குள்ளே நிற்கிறங்கிறது தான் நம்ம இலக்கியச் சொல்லையோட தத்துவமே தான் அதை தொடர்ந்து சொல்லுவோம் நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட
பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ வரப்போகிறது இல்லையா, அதில் நிறைய பேர் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்களையுமே கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அலி சார் சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ வந்து வரலையே அப்படின்னு சொல்லி கே, இப்போ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானுமே ரொம்ப மிஸ் பண்ணேன் சார், ஏன்னா உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எனக்கும் பெருசாக தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லும்போது இந்த பாட்டு இருக்கேன் அந்த பாட்டு இருக்கேன் நம்ம அந்த பாட்டு தான் சொல்லணுமே தவிர அதோட அர்த்தம் எல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது இல்லை. ஆனால் அது உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நாங்கள் வந்து அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக, வணக்கம்.